ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரவீன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா தஞ்சாவூரில் இருக்கோம். தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் மணிமண்டபம் தான் நம்ம அங்கே வந்திருக்கோம். இது மணிமண்டபம் கிடையாது, லவ்வர்ஸ் பார்க் மாரிங்க. ஃபுல்லாக லவ்வர்ஸாக இருந்தாங்க. சரி, நமக்கு எதுக்கு அந்த சைடு போயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த சைடு மியூசியம் வந்தாச்சு. செப்பலை வெளியே கழட்ட சொன்னாங்க, கழட்டிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம உள்ளுக்குள்ள வளர்ந்தாச்சு. ஃபுல்லாக ஃப்ரேமாக இருந்தது, அதாவது ராஜாக்கள் பற்றி, அதுக்கப்புறம் ஊரை பற்றி எல்லாத்தையுமே இந்த ஃப்ரேமில் இருக்குது. ஃப்ரேம் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சைடு போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ஒரே சிலையாக இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. ரொம்ப வருஷமாக சிலையை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு தள்ளி வந்தால் செவர்லாம் கொஞ்சம் சரியில்லை, பெயிண்டெல்லாம் அப்படியே பேந்துக்குச்சு, ஒட்டடையாக கிடந்தது. கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லை, பெயிண்டிங் மட்டும் ஒழுங்கடிச்சா உண்டான சூப்பராக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தா ரெண்டு மூணு பெயிண்டிங்ஸாக இருக்குது, பெரிய கோவில். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா கங்கை கண்ட சோழபுரம், அது தாராசுரம் கல்வெட்டாக அங்கே இருக்குது வரிசையாக. ஏ அப்பா, எத்தனை கல்வெட்டு தான் இருக்குன்னு தெரில. 1, 2, 3, அப்புறம் அப்பா போயிட்டே இருக்குது. நிறையா கல்வெட்டாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. எப்படிதான் இத்தனை வருஷம் பத்திரமா வச்சுருக்காங்க தெரியல. இந்த சைடு வந்து பார்த்தா கண்ணாடி கிளாஸில் வாள் கத்தி எல்லாம், இந்த ராஜா காலத்தில் யூஸ் பண்ண வாள் கத்தி எல்லாம் இருக்குது. அப்புறம் போர்க்குளத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க, எல்லா இதுவும் பத்திரமா இருக்குது. கொஞ்சம் தொடச்சிட்டு கிளாஸ்குள்ளே வச்சுருக்கலாம், எல்லாம் டஸ்ட்டாக இருக்குது. கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இந்த வுட்டில் செஞ்சுருக்காங்களே, இதுதான் வந்து பில்ட்டை வருது. தஞ்சாவூர் பேலஸில் இருக்கும். இதுதான் ராஜராஜன் மணிமண்டபம். இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம், அண்டர் கிரவுண்டில். இங்கே ஒரே பெயிண்டிங்ஸாக இருக்குது, இதெல்லாம் பழங்காலத்து பெயிண்டிங்ஸு, அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் அழகாக லேமினேட் பண்ணி வச்சுருக்காங்க, பின் பண்ணி. இந்த சைடு வந்து பார்த்தா ஒரே பெயிண்டிங்ஸாக இருக்குது, அப்பா வரிசையாக இருக்குது பெயிண்டிங்ஸு. பாதி பெயிண்டிங்லாம் அழிஞ்சு போன மாரி இருக்குது, அதை அப்படியே லேமினேஷன் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் அந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்பா, நல்லா இருக்குது பார்க்கவே. வரிசையாக நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது, ரொம்ப வருஷமாக பத்திரமாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப காலத்து பெயிண்டிங்ஸும், அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டு, இந்த சிலையெல்லாம் பத்திரமாக இங்கே வச்சுருக்காங்க மணிமண்டபத்தில். இங்கே கிளாஸ்குள்ளே ஒரே சாமி பேராக இருக்குது, எல்லாத்தையும் செதுக்கி வச்சுருக்காங்க கண்ணாடி கிளாஸில். டஸ்ட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே, அதை கொஞ்சம் தொடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல செவுத்தில் இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெயிண்டிங் பண்ணியிருந்தால் இந்த இடம் பார்க்கவே இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடம் நிறையா இருக்குது, சாமி பேர்லாம் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ள கிளாஸில். அதுக்கப்புறம் அந்த காலத்து சிலையெல்லாம் இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. சில சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் ஓரளவுக்கு இவங்க எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ராஜா காலத்தில் யூஸ் பண்ண கத்தி வாள், அதுக்கப்புறம் எல்லாமே பத்திரமாக இருக்குது. அப்புறம் இந்த பூஜா காசு, அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறம் சிலைகள், அதுக்கப்புறம் வந்து கல்வெட்டு எல்லாமே பத்திரமாக அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், மண்ணில் செஞ்ச சிலையெல்லாம் இன்னும் பத்திரமாக வச்சுருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ்லாம் இருக்குது. ஓரளவுக்கு மண்பொருள்லாம் ஓரளவுக்கு பத்திரமாக இருக்குது, ஒன்று ரெண்டு தான் டேமேஜாக இருக்குது. வரிசையாக நம்ம சிலையை பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சம் சிலையாக இருக்குது, ஓரளவுக்கு சில சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. எப்படி தான் அதெல்லாம் இவ்வளோ வருஷமாக வச்சுருக்காங்க தெரில. சிலம்புகள் இருக்குது, அந்த காலத்தில் சிலம்புகள்லாம் இன்னும் பத்திரமா இருக்குது. இன்னும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள்லாம் அழிஞ்சு போனதெல்லாம் இன்னும் பத்திரமாக வச்சுருக்காங்க கண்ணாடி கிளாஸ்குள்ளே, பார்க்க நல்லா இருக்குது. கொஞ்சம் டஸ்ட்டு மட்டும்தான் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. சரி, அதை விடுங்க. இந்த சைடு வந்து பார்த்தா பூஜாலாம் இருக்குது. அந்த காலத்தில் ராஜாலாம் தண்ணி குடிக்கிறது, காஃபி குடிக்கிறதெல்லாம் அந்த பூஜாலாம் இன்னும் பத்திரமா இருக்குது. அப்புறம் காயின்ஸ், இதெல்லாம் எவ்வளோ வருஷமாக இருக்குது தெரில இந்த காயின்லாம். ஓரளவுக்கு இந்த இடத்துல பழங்காலத்து பொருள்லாம் பத்திரமாக வச்சுருக்காங்க. இந்த சைடு நம்ம பார்த்தாச்சு, அந்த சைடு வரலாம். இங்கே ஒரே ஃபோட்டோஸாக இருக்குது, சாமி ஃபோட்டோஸாக. நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மணிமண்டபம் மேலே போனீங்கன்னா லவ்வர்ஸ் தொலையாக இருக்கும், கீழே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்கும், அதை பாருங்கள், சூப்பராக இருக்கும்.